இருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற அட்வொகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சால்வ். லைக் ஹை ப்ரொஃபைல் பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ்க்கு மட்டும் இவர் அட்வொகேட்டாக அப்பியர் ஆகல, ஹை ப்ரொஃபைல் ஆக்டர் பர்சனாலிட்டிஸ்க்கும் இவர் அட்வொகேட்டாக அப்பியர் ஆயிருக்காரு. லைக் சல்மான் கானோட கார் ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா, ஸோ சல்மான் கானுக்கு 5 இயர்ஸ் இம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்க போகிற இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அதில் சல்மான் கானை கப்பத்தி வெளியே கூப்பிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் சால்வ். தென் ஹரிஷ் சால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஹை ப்ரொஃபைல் பர்சனாலிட்டிஸ்க்கு மட்டும் அப்பியர் ஆகல, இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் நான் தான் என் பேரெல்லாம் ஸ்டேட்டே ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனுக்கு பர்சனோட கவுன்சிலில் இவர் அப்பியர் ஆயிருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது க்யூன்ஸ் கவுன்சில் ஓகேவா. ஸோ 16th January 2020 இவர் க்யூன்ஸ் கவுன்சில் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, ஸோ கிரேட்ல.